Hi friends, welcome to Kausi Recipes. இன்னைக்கு உங்களுக்கு ரேஷன் அரிசியில் பச்சை அரிசியில் வத்தல் எப்படி போகிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ரேஷன் அரிசி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து கடையில் வந்து நெல் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ரேஷன் கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம பொறுக்கிட்டு நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நான் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜவ்வரிசி கடையில் வந்து மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் குட்டி குட்டி ஜவ்வரிசி வாங்காதீங்க, பாயசம் ஜவ்வரிசி. இது வந்து மாவு ஜவ்வரிசி, இது மாதிரி வாங்கிக்கணும். நம்ம இப்போ வந்து வெயில் சீசனுங்கிறனால நாம் வந்து வத்தல் போடுறோம். இப்போ வந்து இந்த மாவு ஜவ்வரிசி இருக்குல்ல, இது வந்து நான் இது வந்து ஒரு கிலோ எடுத்ததுனால இந்த ஜவ்வரிசி வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா வந்து உங்களுக்கு நல்லா உப்பிட்டு நல்லா வரும் இது வத்தல். இப்போது இந்த அரிசியும் இந்த ஜவ்வரிசியும் நாம் வந்து நைட்டே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நான் வந்து இதை மாவாக எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அரிசி இருக்குல்ல, இதை நல்லா கழுவிட்டு நல்லா 4-5 தடவை கழுவிட்டு ஈரமாவு பண்ணிக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு ஈரமாவு பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கிரைண்டரில் கூட நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து நாளைக்கு காலையில் செய்ய போகிறதுனால நான் வந்து இன்றைக்கே வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு மாவாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து 10-15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 எலுமிச்சம்பழம், இது வந்து பெருங்காயம் வந்து 1 துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் போட்டால் தான் வத்தல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, கல் உப்பு தான் போடணும் இதுக்கு. இது வந்து ஜீரகம் வந்து நாம் ஃபைனலாக போட்டுக்கணும். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் அந்த பச்சை மிளகாவையும் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த அரிசியை வந்து மாவாக பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஈர மாவு பண்ணி வச்சுருக்கேன். இதை நாம் தண்ணியில் கரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் கொட்டிக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நல்லா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஜவ்வரிசி எல்லாம் வெந்துட்டுருக்கு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் பச்சை மிளகாய் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் மாவு ஊற்றி கிளறிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாவு ஊற்றி நாம் கிண்டணும். கட்டிப்படாமல் கிண்டணும். இவருங்க இந்த மாதிரி கிண்டினா தான் கட்டிப்படாது. இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முட்டை முட்டையாக வரணும். இப்படி வந்துருச்சுனாவே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ மாவு. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல,
அதை வந்து அந்த மாவில் புளிஞ்சு விடணும். பாருங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விடணும். புளிஞ்சு விட்டு நல்லா கிளறி விடணும். எலுமிச்சை மிளகையே புளியிறோம்னா வத்தல் வந்து நல்லா வெள்ளையாக வரும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜீரகம் இருக்குல்ல, இந்த ஜீரகத்தை போட்டு கிண்டி வச்சிடலாம். ஏன்னா மாவு வேகிறப்பயே நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து வத்தல் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். போட்டுட்டு இந்த மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு விடலாம். இப்போ பாருங்கள் மொட்டை மாடியில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன், காட்டன் துணி, ஒரு வேஷ்டி. இப்போது இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி அச்சு கொடுத்துருப்பாங்க, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி மூணு அச்சு கூட இருக்குது. இப்போ பாருங்கள் இது சிங்கிளாக இருக்குது, பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து இப்போ நல்லா வெந்துருச்சுங்கிறதுக்கு இங்கே மாதிரி இந்த மாதிரி நம்ம தண்ணியை தொட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்போ தொட்டோம்னா கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நாம் இதை புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள் இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவு வந்து நான் இந்த உரலில் போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு நாம் புளிஞ்சு விடலாம். பாருங்கள் முறுக்கு மாதிரி புளியலாம். நான் எல்லா அச்சுலேயுமே நான் புளிய போகிறேன். இது இப்போ பாருங்கள் நம்ம வந்து வத்தல் போட்டிருக்குறோம் பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது நல்லா காயட்டும், காஞ்சோன்னு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள் நான் வந்து வத்தல் நல்லா காய வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் உடைச்சா இப்படி உடையணும். இந்த மாதிரி உடைஞ்சாதான் நல்லா கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு கூட நமக்கு வத்தல் வரும். இப்போ நாம் இதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி நாம் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நாம் இந்த வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் நான் போட்டேன். நான் இந்த மாதிரி வத்தல் நமக்கு வந்து ரேஷன் அரிசி கிடைக்கிறப்ப நம்ம வந்து பச்சரிசிலையும் போடலாம், இது புழுங்கல் அரிசிலையும் இந்த மாதிரி நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வத்தல் போட்டு வீட்டில் இப்போ வெயில் காலங்கிறனால நீங்கள் வந்து இந்த மாதிரி வத்தல் போட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்போ வேணுமோ அப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் சாதம், புளி சாதம், எதுக்கு வேணாலும் நாம் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், வத்தலை வறுத்து வச்சுக்கலாம். இது வந்து முறுக்கு வத்தல். உங்களுக்கு இன்னும் வந்து நான் வேறு வேறு வத்தல் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் முறுக்கு வத்தல் போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து வத்தல் வறுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.